கல்விக் கொள்கைகளை வகுப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், புதிய கல்விக் கொள்கை நாட்டிற்கு பெரும் ஊக்கமளிப்பதாக அமையும் என்றார். புதிய கல்விக் கொள்கையை பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் பரவலாக ஆதரவான நிலைப்பாடு காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்விக் கொள்கைகளை வகுப்பதில் ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், இந்த கொள்கையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஸ்டடிக்கு பஜாய் லர்னிங் பர் ஃபோகஸ் கர்த்தி ஹே ஆர் கரிக்குலம் சே ஆர் ஆகே படக்கர் கிரிட்டிக்கல் திங்கிங் பர் ஜோர் தேதி ஹே இஸ் பாலிசி மே प्रोसेस से ज्यादा पैशन प्रैक्टिकलिटी और परफॉर्मेंस पर बल दिया गया है. इसमें फाउंडेशनल लर्निंग और लैंग्वेजेज पर भी फोकस है. इसमें लर्निंग आउटकम्स और टीचर ट्रेनिंग पर भी फोकस है. इसमें एक्सेस और असेसमेंट को लेकर भी व्यापक रिफॉर्म्स किए गए हैं. நமது இளைஞர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பயில்வதற்கு புதிய கல்விக் கொள்கை உதவும் என்று அவர் கூறினார். ஏட்டுக் கல்வியாக மட்டுமன்றி மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், இதனை அமல்படுத்துவதில் அனைத்து பங்களிப்பாளர்களுக்கும் பொறுப்பு உள்ளதாக கூறினார். சிறுவயது முதலே செய்முறை கல்வியை கற்றுத்தருவதால் இளைஞர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் என்றும், சர்வதேச வேலை சந்தையில் பங்கேற்கும் வகையில் தயாராவார்கள் என்றும், இதன் மூலம் நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குறித்தும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள ஏதுவாக இந்த கொள்கை அமைந்துள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் என அனைவரும் இணைந்து இக்கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் சர்வதேச கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய கிளைகளை அமைப்பதற்கு இந்த கொள்கை வழிவகை செய்துள்ளதாக பிரதமர் கூறினார். ஜெய்சே விதேஷ் நிதி கிசி சர்க்கார் கி நீ தேஷ் கி விதேஷ் நிதி ஹோதி ஹே ரக்ஷா நிதி கிசி சர்க்கார் கி நீ देश की रक्षा नीति होती है. वैसे ही शिक्षा नीति भी, कौन सरकार है, किसकी सरकार है, कौन बैठ रहा है, कौन नहीं बैठ रहा है, उसके आधार पर नहीं चलती है. शिक्षा नीति देश की ही नीति होती है.